நண்பர்கள் அனைவருக்கும் எல்கு சிமொழியின் வணக்கம். நாம் இதுவரைக்கும் நைன்த்து நியூ தமிழ் புக்கில் இயல் மூணு வரைக்குமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இயல் நாலு. அறிவியல் தொழில்நுட்பத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட தலைப்பு எட்டத்திக்கும் சென்றிடுவீர். முதல் பாடமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காது இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். இதில் என்ன இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். பேருந்தில் நம்மளுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, அது பயணச்சீட்டு. இப்போ ஹோட்டல் போனோன்னா அதுக்கான பில் கொடுப்பாங்க, அதை பேர் உணவு கட்டணச்சீட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து மின்னணு இயந்திரங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பேரால. இந்த பேரால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி கேஸ் சிலிண்டரும் புக் பண்ணிக்கிறோம், சமையல் எரிவாயு, எலக்ட்ரிசிட்டி பில்லும், மின் கட்டணம், இது எல்லாமே வந்து இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம், அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஜெராக்ஸ் மிஷின், ஃபோட்டோ காப்பியர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஒளிப்படி இயந்திரம், நகல் எடுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் ஜெராக்ஸ் மிஷின். எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லோரும் ஜெராக்ஸ் மிஷின் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா செஸ்டர் கார்ல்சன். இவர் வந்து நியூயார்க்கை சேர்ந்தவர், இவர் தான் அதுக்கு காப்புரிமை வாங்கியிருக்காரு. யார்? செஸ்டர் கார்ல்சன். ஓகே, இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிஸ்டர் நியூ காரை சன்னுக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க. ஒரு நியூ காரு எடுத்துகிட்டு போய், அதாவது கார்னால் ஃபுல்லாகவே கார் கிடையாது, அது டாய் கிடையாது, ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் என் சன்னுக்கு வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு போய் கேட்குறோம். சிஸ்டர் நியூ காரை சன்னுக்கு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னா செஸ்டர் கார்ல்சன். ஜெராக்ஸ் மிஷின் தான் லாஸ்ட்டில் ஜெராக்ஸ்னு வருது இல்லையா. நியூ அப்படின்னா நியூயார்க்கை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோன்னா, கந்தகம் தலவிய துத்தநாக தவட்டை கொண்டு தான் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸை இவர் எடுத்தார். ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எப்போ எடுத்தார்னா 1938 மும்மரமாக எட்டி பார்த்து ஜெராக்ஸ் எடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1938 மும்மரமாக ஜெராக்ஸ் வருதா வரலையா அப்படின்னு எட்டி பார்த்துக்கிட்டே ஜெராக்ஸ் எடுக்கிறாரு. ஸோ 1938 உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். கிரேக்க மொழியில் ஜீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறைன்னு மீனிங், அதுலேயும் தான் ஜெராக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு. ஜீரோகிராஃபினா உலர் எழுத்து முறை, அது என்ன சொல் கிரேக்க மொழி, ட்ரை ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இருக்கார் இல்லையா நம்ம கார்ல்சன், 1959 இந்த ஜெராக்ஸ் மெஷினை உலகிற்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் கண்டுபிடிச்ச மெஷினை பஞ்ச பூதங்களையும் நவ கிரகங்களையும் ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி உலகுக்கே அறிமுகப்படுத்துகிறாரு. பஞ்ச பூதம் நவ கிரகம் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக உலகத்துக்கு கொடுத்துட்டாரு. ஸோ 59 அறிமுகப்படுத்துகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேக்ஸ் மிஷின், தொலைநகல் இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதுக்கு காப்புரிமையும் வாங்கினார். அதுதான் ஃபேக்ஸு 1946. ஸோ நம்மளுக்கு ஃபேக்ஸ்னால் என்ன, தந்தி தானே. தந்தி வந்தாலே அந்த காலத்தில் ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு துக்ககரமான செய்தின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அது. அப்போ பெயின், அப்போ அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னாலே ஃபேக்ஸ் மிஷின், ஓகேவா, தொலைநகல் இயந்திரம். அவர் ஸ்காட்லாந்தே சேர்ந்தவர். அந்த செய்தி வந்தாலே நம்மளுக்கு ஒரே காட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, காண்டாவும். ஸ்காட்லாந்து 1946 ஃபேக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4-ம் 6-ம் அடிக்கிறாரு. ஸோ அது கூட வேணாம், ஃபேக்ஸ்னு இருக்கு இல்லையா, அப்போ எஃப் அப்படின்றது 4, லாஸ்ட்டில் எக்ஸ்ன்னு முடியுதுல, அப்போ 6. ஃபேக்ஸ் அப்படின்னா எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1846. அப்போ ஃபேக்ஸு 4-6-46 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெயினாக இருக்கும் அப்போ அலெக்சாண்டர் பெயின், ரொம்ப காண்டாக இருக்கும் அப்போ ஸ்காட்லாந்து, ஓகேவா. குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு காப்புரிமை வாங்கினார், அவ்வளோதான். அடுத்தது இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞர் ஜியோவானி கேஸ்லி அப்படின்ற ஒரு பேன் டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்கினார். காசு இல்லை, இட்லி வாங்க காசு இல்லைன்னு ஒருத்தர் பாண்ட எலியை எடுத்துகிட்டு வந்துட்டார் சாப்பிட்றதுக்கு. அப்போ இட்லி வாங்க காசு இல்லைன்னு இத்தாலி நாட்டு கேஸ்லி பாண்ட எலியை எடுத்துகிட்டு வந்துட்டார். பேன் டெலிகிராஃப் கண்டுபிடிச்சவர் காசில்லி, காசு இல்லாமல் எலியை எடுத்துகிட்டு வந்துட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சேவையை பாரிஸ் நகரின் லியோன் நகரத்தில் தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. பாரிஸ் நகரத்துக்கும் லியோன் நகரத்துக்கும் இடையில இந்த டாக்ஸ் இந்த ஃபேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க 1965. அடுத்து ஒருத்தர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி ஃபேக்ஸ்
பண்ணுற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. அதுக்கு பேர் காமா ஃபேக்ஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஹாங்க் மேக்னஸ்கி. அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஹங்காமா அப்படின்றதோட நம்மளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, சில்ட்ரன்ஸ் பார்க்கறது. அப்போ ஹங்காமா அப்படின்னா ஹாங்க் மேக்னஸ்கி காமா ஃபேக்ஸை கண்டுபிடிச்சாரு. எப்போ அப்படின்னா 85. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தானியங்கி பண இயந்திரம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம், ஏடிஎம். இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஓகே, ஏடிஎம்க்கு போனால் நம்ம கியூவில் நிற்போம் இல்லையா, அப்போ வெளியில் நிறைய உள்ள செப்பல் போட்டு போக அனுமதிக்க மாட்டாங்க, வெளியில் தான் கழட்டி போக போட்டு போக சொல்லுவாங்க சரியா. அப்போ இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெஃபர்ட் பேரன் அப்படின்றவர் தலைமையில் குழு ஒன்று இருந்துச்சு. அந்த குழு பாக்லேஸ் அப்படின்ற வங்கிக்காக லண்டனில் 1967 June 27 ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இதுக்கான ஷார்ட்கட் ஏடிஎம்மை பாரு, வெளியில் 6 நம்பர் 7 நம்பர் செப்பலையும் பாரு. ஏடிஎம்மை பாரு, வெளியில் 6 நம்பர் 7 நம்பர் செப்பலையும் பாரு. 6 நம்பர் 7 நம்பர்னால் 67 ஓகேவா, 67 செப்பல் பாருனா ஷெஃபர்ட் பேரன் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சார். அவர் எந்த வங்கிக்காகனா இங்கிலாந்தில் இருக்கிற, அதாவது லண்டனில் இருக்கிற பாக்லேஸ் அப்படின்ற ஒரு வங்கிக்காக 67 பார்த்தோம்ல. அப்போ June 27, 27/6/67 ஃபஸ்ட்டு காசோலையை வச்சு தான் பணம் எடுத்தாங்க, அதாவது செக்லீஃபை வச்சு தான் பணம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்ட், 6-digit பாஸ்வேர்டு உள்ள மாதிரி அதை வந்து மேம்படுத்தினாங்க. அப்படி நம்ம வந்து காசோலையை பயன்படுத்தும் போதும் ஒரு டைம் மட்டும்தான் எடுக்கலாம் அதை யூஸ் பண்ணி, அந்த காசோலை வந்து மெஷின்குள்ளேயே போயிடும் நம்ம அப்படி பணம் எடுக்கும் போதும் அந்த காலத்தில். அப்புறமா தனியான அடையாள எண்ணை வந்து உருவாக்குனாங்க ஒவ்வொரு அட்டைக்கும். அப்புறம் அலைபேசி, வங்கி கணக்கு எண், இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க. ஏடிஎம் கார்டை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக ஸ்வைப்பிங் மெஷின், இதுக்கு பேர் அட்டை தேப்பி இயந்திரமா. கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல்னு சொல்லுவோம், விற்பனை கருவியை பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். அப்போ ஸ்வைப்பிங் மிஷினுக்கு ரெண்டு பேர் இருக்குது, கட்டணம் செலுத்தும் கருவி, இன்னொன்று விற்பனை கருவி, பேமெண்ட் டெர்மினல் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல். தெரிந்து கொள்வோம்ல பாருங்கள், நான் இங்கிலாந்திலோ உலகின் எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கி பணத்தை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கே சாக்லேட், இங்கே பணம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிச்சவர் தான் ஜான் ஷெஃபர்ட் ஃபேரன். இது அவர் தான் அதை சொல்லியிருக்காரு, நான் சாக்லேட் மிஷின்லேருந்து அதை பார்த்து தான் ஏடிஎம் மிஷினை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து இந்த பாக்ஸை பாருங்கள், ஆடியன் ஆஷ்ஃபீல்டு என்பவர் 1962 கடவுசூலுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தின் காப்புரிமை பெற்றிருந்தார். ஆரம்பத்தில் பெட்ரோல் தருவதற்கு பயன்படுத்தவே காப்புரிமை தரப்பட்டது, அதுவே பின்னர் அனைத்து பயன்பாடுக்குமான காப்புரிமையாக மாற்றப்பட்டது. இப்போ வச்சுருக்கோம் இல்லையா ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி அந்த காலத்தில் பெட்ரோலுக்கு மட்டும் கொண்டு வந்தார். ஸோ பெட்ரோலுக்கு மட்டும் பாஸ்வேர்டு உள்ள ஒரு கார்டு வந்து கொண்டு வந்தாங்க. அதை கண்டுபிடிச்சவர் ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. பெட்ரோலை ஊற்றினா என்ன ஆகும், எல்லாமே ஆஷாக போயிடும், எல்லாமே சாம்பல் ஆகிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்தில் காப்புரிமை வாங்கியிருந்தார் 62. சிப் அப்படின்னா அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா சில்லு அப்படின்றது, சிப்னா சில்லு. அடுத்து ரேஷன் கார்டு அட்டை இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க, TNEPDS இந்த அட்டையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பயோமெட்ரிக் டிவைஸ், இதோட பேர் ஆளறி சோதனை கருவி. அதாவது நம்ம விரலை வச்சா அதில் ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு நம்மளோட வருகையெல்லாம் பதிவு செய்யும். பொதுவாக வந்து ஆஃபீஸ்லேயே தான் யூஸ் பண்ணுவாங்க அட்டண்டன்ஸ்க்காக. அடுத்து வந்து இணைய வணிகம், ஆன்லைன் ட்ரேடிங் பற்றி சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைனில் தான் ஆயிடுச்சு இல்லையா, அதனால தான் சொல்கிறாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவர் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஏழையாக இருந்தான், ஆனால் இப்போ நயன்தாரா கூடவே மீட்டிங் போடுற அளவுக்கு ரிச் ஆகிட்டான். அதுவும் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணி, ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணியே ஃபஸ்ட்டு ஏழையாக இருந்தான், அடுத்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ண ஆரம்பித்தான். நயன்தாரா கூடவே இப்போ மீட்டிங் போகிற அளவுக்கு ரிச் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஏழையாக இருந்தான் அப்படின்னா வந்து 79 இல்லையா, ஏழையாக இருந்தால் நயன்தாரா கூட மீட்டிங். அப்போ 79 தான் ஆன்லைன் ட்ரேடிங் ஆரம்பிக்குது. அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஆல் ரிச், ரிச் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் ஆல் ரிச், எல்லாம் ரிச் ஆகிட்டாங்க, மைக்கேல் ஆல் ரிச். 79 கொண்டு வந்தாங்க. 89 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை ஒன்று தொடங்கினாங்க. எங்கே தொடங்கினாங்கன்னு கேட்கலாம், ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் தான் ஆன்லைன் ஷாப் அப்படின்னா அமெரிக்கா. அடுத்து இந்த தெரிந்து கொள்வோம் பாக்ஸ் பாருங்கள், 1990
டிம்பர்னஸ்லி அப்படின்றவர் WWW சர்வர் இருக்கு இல்லையா அதை உருவாக்குனார். WWW மூணு டபிள்யூ வருது இல்லையா, அப்போ பேரும் மூணாக வரும், டிம் பர்னர் லீ அப்படின்னு மூணு பேராக வரும் 1990. இது இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நடைபெறாது அப்படின்றது அவரோட புகழ்பெற்ற வாசகம். இணையத்தில் இது இல்லை எனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். WWW சர்வர் உருவாக்குன டிம்பர்னர் லீ தான் இதை சொல்லியிருப்பார். சரி, பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு எப்போ தான் இந்த இணையம் வந்தது அப்படின்னா 1991 தான், ஃபஸ்ட்டு 1901 தான் பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அடுத்து ஐஆர்டிசியில் வந்து நம்ம வந்து டிக்கெட் புக் போடலாம் இல்லையா, ட்ரெயின் டிக்கெட், அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. 2002 இணையவழி பதிவு அறிமுகப்படுத்தப்பட்ட போது, எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது, இணையவழி பதிவு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போனா 2002, ரெண்டு கையை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2002. அப்போ ஒரு நாளைக்கு 29 சீட்டு தான் வந்து பதிவாச்சு. ஆனால் அதே 13 கழித்து 2015 ஏப்ரல் 1 ஒரே நாளில் 1,300,000 பயண சீட்டு வந்து பதிவு செய்யப்படுது. இது ஒரு சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. 2002 அதுலேருந்து 13 கழித்து ஒரே நாளில் 2015 1,300,000 பயண சீட் வந்து பதிவாயிருக்கு அப்படின்றது ஒரு சாதனைன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிடத்துக்கு இப்போ 1,500 பயண சீட்டுகள் வந்து பதிவு செய்யும் வகையிலும் 300,000 பயனாளர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த லெசன் வந்து அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த லெசன் பார்க்கலாம். ஓஎன் சமகால தோழர்களே அப்படின்றது வந்து வைரமுத்து எழுதுனது. தோழர்களே அப்படின்னு சொல்கிறது வந்து வைரமுத்து தான், தோழர் தோழர்னு சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா வைரமுத்து. அவரோட பாட்டை பாருங்கள். கிளிக்கிறக்க இருக்கும் வரைக்கும் கிழக்குவான தூரமில்லை, முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு ரெக்கை, அப்போ கிழி ரெக்கைன்னு இருக்கு இல்லையா, வைர கிளிக்கு முத்து ரெக்கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரமுத்து, வைர கிளி வைர தலையே இருக்குது, அதோட ரெக்கை முத்துக்களால் இருக்குது. ஓகேவா, வைரமுத்து கிளிக்கு ரெக்கை அப்படின்னு பாட்டு யார் எழுதுறான்னு கேட்டால் வைரமுத்து. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். அப்போ கிளி எப்படி போகுது, நல்லா பாஞ்சு பாஞ்சு பறந்து போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புடுதான் பட்டு பூச்சியாக கோலம் கொள்ளும் மறவாதீர். பொறுமை, கிளி பொறுமையாக இருந்தினா உனக்கு பட்டு புழு கிடைக்கும் அப்படின்னு வைரமுத்து சொல்கிறாரு வைரக்கிளிக்கு. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும், எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியிலே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கொள்கைகளிலும் ஏற்றுங்கள். இந்த லைன் நல்லா பார்த்துக்கோங்க. ஏவும் திசையில் அம்பை போல, அப்போ எம்பு அம்பு வர்றதுனால என்ன ஆகுது, கிளி பறந்து போகுது. கிளி அப்படின்னா வைரக்கிளி வைரமுத்து. ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கொள்கையிலும் ஏற்றுங்கள். இலக்கண குறிப்பு பாருங்கள். பண்பும் அன்பும் இனமும் மொழியும் அப்படின்னா உம்முன்னு வந்திருக்குல்ல, அப்போ எண்ணுமைகள் 1வதும் 2வதும் என்ற மாதிரி இருக்குல்ல, அப்போ எண்ணுமைகள். சொன்னோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். பொறுத்துங்கள் எப்படி பிரிப்பாங்க, பகுபத உறுப்பு இலக்கணத்தில் பொறுத்து பிளஸ் பிளஸ் கல், பொறுத்துனா பகுதி, உம்னா முன்னிலை, முன்னாடி உள்ளவங்களை சொல்கிறோம், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ முன்னிலை பன்மை விகுதி, முன்னிலை பன்மை விகுதி. கல் அப்படின்னா விகுதி மேல் விகுதி, நல்லா பார்த்துக்கோங்க, விகுதிக்கே விகுதி. பொருத்தும் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கும் ஒரு விகுதி தராங்க பொருத்துங்கள் அப்படின்னு. அப்போ கல் அப்படின்னா விகுதி மேல் விகுதி. அடுத்து நூல்வெளி பார்க்கலாம். கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்னும் ஊரில் பிறந்தார். வைரமுத்து நல்லா மெட்டு கட்டி பாட்டு எழுதுவார் இல்லையா, அப்போ மெட்டூர். அப்போ பாட்டு எழுதுனா எப்படி இருக்கும், நம்மளுக்கு கேட்க காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். அப்போ தேனி மாவட்டத்தில் மெட்டூர், வைரமுத்து. ஓகேவா. அடுத்து இந்திய அரசின் உயர்ந்த விருதுகள் ஒன்றுன்னா பத்மபூஷன் விருதுனே பெற்றவர். அவர் எப்போவுமே காலையில் பூஜை பண்ணிட்டு தான் பாட்டு எழுதுவார்னு வச்சுக்கோங்க. இப்போ வைரமுத்துனா என்ன விருது, பத்மபூஷன், அதுக்கு தான் பூசை. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். எந்த நூலுக்கு, கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003. கள்ளி அப்படின்னா என்ன, கள்ளினா முள், முள் அப்படின்னா மூணு, மூணு வருது இல்லையா,
கள்ளிக்காட்டு இதிகாசம். கள்ளிக்காட்டில் முள் இருக்கும். அப்போ முள் அப்படின்னா எந்த வருஷம்னா 2003. முள் மூணு ரைமிங்கில் வருது இல்லையா, முள் மூணு. கள்ளிக்காட்டில் மூணு முள்ளுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா சாகித்ய அகாடமி பெற்றது. இது வந்து ஒரு புதினம், புதரில் தான் இருக்கும் இல்லையா முள்ளெல்லாம். அப்போ புதினம். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 விருதை வாங்கியிருக்காரு. மாநில விருது 6. தேசிய விருது 7, மாநில விருது 6. அப்போ மாநிலம்னா ஸ்டேட்டு தானே. எஸ்ன்னு எழுதி பாருங்கள், அப்படியே 6 மாதிரியே இருக்கும். அப்போ ஸ்டேட் அப்படின்னா 6, நேஷ்னல் அப்படின்னா வந்து 7 தடவை. இவருடைய கவிதைகள் இந்தி, தெலுங்கு, மலையாளம், மங்களம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்த பாட்டு இருக்கு இல்லையா தோழர்களே அப்படின்ற பாட்டு, வைரமுத்து கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அடுத்து கீழே பாருங்க. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. வளவன் ஏவா வானூர்தி நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வளவன் ஏவா வானூர்தினா புறநானூறு. வானூர்தி வளவன் எங்கே ஏவுறான், புறம்போக்கில் போய் ராக்கெட் விட்றான். வளவன் புறம்போக்கில் போய் ராக்கெட் விட்றான். அப்போ வளவன் ஏவா வானூர்தினா புறநானூறு. அடுத்து பாருங்க. அந்தர தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் என்றான். இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஓர் எந்திர ஊர்தி இயற்று மீன் அப்படின்னு எந்த லை எந்த இதில் வருது அப்படின்னா சீவக சிந்தாமணி. சிந்தாம செதராம எந்திர ஊர்தி இயற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சிந்தாம செதராம அப்படின்னா சீவக சிந்தாமணி, ஓர் எந்திர ஊர்தி இயற்று மீன் அப்படின்ற லைன். ஓகே, இந்த பாட்டை வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து வாசிச்சு பாருங்க, மனசில் நிற்கும். இந்த இந்த வார்த்தையெல்லாம் வந்தால் இந்த பாட்டு தான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வந்துடும். ஓகே, இதில் வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுவே லெங்க்தாக வந்துருச்சு. அடுத்த ரெண்டு லெசன்ஸை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இணைந்து படியுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட் 2 நம்ம பார்க்கலாம்.